Hi viewers, Naan Ungal Brithew. In this video, we will crazy theft case. And the theft is a crazy message. And the family members are crazy video. And the family cover message. That's first time, subscribe and the bell icon. Click Naan Ungal Brithew. The video is very funny. So, okay guys, let's video. So, the story starts in India, Goa, Margos, Asif, and his family members and Pona Sunday, May 22. They are vacation. I mean, Romana vacation is a vacation. I mean, vacation family members Asif. Or vacation and the next day, that is Monday, 3 days, a group of people are cut. அந்த வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. அது எப்படி போயிருக்காங்கன்னா, ஆசிப்ட வீட்டு பின்னாடி பாத்ரூம்ல ஒரு சின்ன விண்டோ இருக்குமா. அந்த விண்டோல வந்து ஸ்டீல் கம்பிகள் போட்டுருக்கு. பட் இருந்தாலும் அந்த 3 டேய் வந்து ஒரு குரூப்பா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஆளாவும் இருக்கலாம். சரியா தெரியல. அந்த ஸ்டீல் கம்பிகள் இருக்குன்னு சொன்னேல, அந்த ஸ்டீல் கம்பிகளை வந்து அறுத்துட்டு உள்ளுக்கு போய், ஐ மீன் கட் பண்ணிட்டு உள்ளுக்கு போயிருக்காங்க. உள்ளுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 lakhs மதிப்புள்ள ஜுவல்லரிஸ், ornaments and biscuits, gold biscuits, silver jewelries எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு அங்கந்து escape ஆயிட்டாங்க. And 1.5 lakhs மதிப்புள்ள கேஷையும் எடுத்துட்டாங்க. சோ அதெல்லாம் எடுத்துட்டு தப்பிச்சிட்டாங்க. ஐ மீன் அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. பட் இருந்தாலும் போகும்போது ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க திருடினது சரி, அந்த வீட்டுக்குள்ள போனது சரி, அந்த ஸ்டீல் கம்பிகளை வந்து அடுத்ததையும் ஓகேன்னு ஒத்துக்கலாம். திருட்டு தான், பட் இருந்தாலும் ஒத்துக்கலாம். பட் போகல ஒரே ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிருக்காங்க. டிவில வந்து ஒரு ஒரு விஷயத்தை எழுதிட்டு போயிருக்காங்க. ஒரு அது என்னன்னு பிறகு சொல்றேன். இப்போ சொன்னா உங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும். ஓகேயா? அவங்க வந்து ஒரு விஷயத்தை எழுதிட்டு போயிருக்காங்க. எழுதிட்டு அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. நம்ம கதையோட கதாநாயகன் ஆசிப் வந்து அவருடைய வெக்கேஷன்ல முடிச்சுட்டு அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கூட்டிட்டு பொறுமையா அந்த வீட்டுக்கு அழகா அமைதியா வராரு. வந்து அந்த வீடு பார்த்தோன்னே ஏதோ ஒரு வித்தியாசம் விளங்கி இருக்கு. கண்டிப்பா திருடுபட்ட வீடா இருந்தா ஏதாச்சும் வித்தியாசம் விளங்கும்ல. ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்காது. அந்த மாதிரி சில வித்தியாசம் விளங்கி இருக்கு. அண்ட் சடனா ஆசிப் வந்து டிவியை திரும்பி ஒரு லுக் ஒன்று விடுறாரு. அந்த டிவியில் இருந்த அவங்க எழுதியிருந்த, ஐ மீன் அந்த திருடங்க எழுதிட்டு போனான்னு சொன்னேன் இல்லையா, அந்த எழுதியிருந்ததை பார்த்துட்டு அப்படியே அவர் இந்த வீட்டில் இருந்த சோஃபாவில் உட்கார்றாரு. அப்படி அவங்க என்ன எழுதியிருக்காங்க, வீட்டில் திருடுபட்டது கூட ஓகே, ஒரு 21.5 lakhs தானே திருடிருக்காங்க, பெரிய காசு தான். பட் இருந்தாலும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஹைலைட் ஃபேக்டர் இல்லை, இப்போ நான் சொல்ல போகிறது தான் ஹைலைட் ஃபேக்டர். ஸோ அந்த அந்த விஷயத்தை பார்த்துட்டு, ஐ மீன் டிவியில் எழுதியிருக்க விஷயத்தை பார்த்துட்டு அங்கனே ஆசிப் வந்து உட்கார்றாரு. அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய்ட்டு ஐயோ திருடிட்டாங்களா, எவ்வளோ திருடிட்டாங்க அதெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட அப்புறம் எஸ்டிமேட் பண்ணி இந்த அளவுக்கு திருடிட்டாங்கலாம் சொல்லிட்டு அந்த போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் தென் போலீஸும் அவரோட வீட்டுக்கு வராங்க, ஐ மீன் ஆசிப்ட வீட்டுக்கு வராங்க. வந்து என்ன நடந்துச்சு அண்டு ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதி கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. பட் அந்த டிவியில் அப்படி என்ன எழுதியிருந்தாங்கன்னா, ஐ லவ்னு எழுதிருந்தாங்க. எதுக்காக ஐ லவ்னு எழுதணும்? திருட வந்தவங்க அப்போ சடுக்கு திருடிட்டு அவங்களுக்கு தான் எல்லாமே கிடச்சிருச்சு, அவங்க பாட்டுக்கு போயிருக்கலாம். ஐ மீன் அவங்க எந்த தொந்தரவும் கொடுக்காம எதுவும் எழுதாமலே அவங்க போயிருக்கலாம். பட் எதுக்காக ஐ லவ்னு எழுதிட்டு போனாங்க, இனிமேல் அது ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது. அண்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் எதுக்காக அவங்க ஐ லவ்னு எழுதிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தேடி இருக்காங்க. அண்ட் இந்த இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது எப்போ நடந்திருக்குன்னா, சொன்னேன் இல்லையா, மே 24 அன்றைக்கி வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஆசிப்ட வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆசிப்ட வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு அண்ட் ஐ லவ்னு எழுதின திருடங்களை யாருன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. கேட்க கிரேசியாக இருந்தாலும் இது உண்மையாலுமே நடந்த ஒரு விஷயம். ஐ லவ் யூ திருடங்கள் யார், கேட்கவே கிரேசியாக இருக்குல்ல. ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்பவே கிரேசியாக இருந்தாலுமே பட் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஓகே, ஆசிப்ட வீட்டில் எதுக்காக திருடி இருக்கணும், ஐ மீன் திருடங்களோ திருடரோ எதுக்காக திருடி இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு 3 ஃபன்னியான தியரிஸ், என்னுடைய இதுபடி ஒரு 3 ஃபன்னியான தியரிஸ் வச்சுருக்கேன். அண்ட் அதை வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் தியரி என்னென்னா, ஆசிப்ட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபனி தியரி தான். ஆசிப்ட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். அண்ட் இது வந்து ஆசிப் வந்து நோ சொன்னனால, ஐ மீன் ஐ லவ்னு ப்ரொபோஸ் பண்ணக்குள்ள நோ சொன்னனால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கலாம். அண்ட் திருடிட்டு அந்த கோவத்தில் திருடிட்டு ஐ லவ்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம். என்னுடைய ஃபர்ஸ்ட் தியரி. ஓகே, அண்ட் த செகண்ட் தியரி என்னென்னா, திருட வந்தவங்க ஆல்ரெடி ஆசிவை பார்த்துருக்கலாம். ஐ மீன் திருடத்துக்கு முன்னாடியே ஆசிப்ட வீடை பார்த்துருக்கலாம் அண்ட் ஆசிவை பார்த்துருக்கலாம். ஆசிவை பார்த்துட்டு அழகாக இருக்கான் அப்படின்னு இந்த ஐ லவ் யூ அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஃபன்னியாக எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம். அண்ட் த தேர்ட் தியரி என்னென்னா, ஒருவேளை ஆசிஃபையும் ஆசிப்ட ஃபேமிலியும் இரிட்டேட் பண்ண, ஐ மீன் அவங்க வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் வந்து கொள்ளடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்க வந்து செம்ம கடுப்பில் இருப்பாங்க, யாடா இது பண்ணா அப்படின்னு சொல்கிற நிலைமையில தான் இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணேன், ஐ லவ் யூ அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. யாராக இருந்தாலும் இதை பார்த்தோன்னா என்ன செய்வாங்க, நானாக இருந்தாலுமே இரிட்டேட் ஆகியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆசிஃப்னு சொல்கிறவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அண்டு இது இப்போ நியூஸில் கூட இருக்குது, நீங்கள் வேணால் பார்க்கலாம். ஐ மீன் சில நியூஸ் பேஜஸில் இருக்குது, நீங்கள் வேணால் பார்க்கலாம். அண்டு நம்ம சேனலில் ஹண்ட்ரடான கான்டென்ட் பேசியிருக்கேன், க்ரைம் கான்டென்ட் பேசியிருக்கேன், மிஸ்ட்ரியான கான்டென்ட் பேசியிருக்கேன், அந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் பேசியிருக்கேன். பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபனி வீடியோ போட்டிருக்கேன். ஐ மீன் ஒரு ஃபனி தெஃப்ட்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி, நான் சொன்னது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த 3 தியரியில் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஐ மீன் இந்த 3 தியரியில் எந்த தியரியை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். 1 2 3. ஸோ ஜஸ்ட் நீங்கள் 1 2 3 மட்டும் போட்டால் போதும், எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. நான் சொன்னதை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ண தேவையில்ல. 1ஆ 2ஆ 3ஆ 3 தியரியில் எந்த தியரியை வந்து நீங்கள் உங்களோட தியரியாக எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க, சில நேரத்தில் வந்து ஒர்க் டென்ஷனில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி விடுங்க. கண்டிப்பாக இது ஒரு ஃபன்னியான வீடியோவாக இருக்கும், ஐ மீன் ஒரு தெஃப்ட் ஃபன்னி வீடியோவாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினச்சா BRITHEWன்னு சர்ச் பண்ணுங்கள். என் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்து ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் வேறு என்ன சொல்லிருக்கு, நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஒரு லைக் பண்ணிடுங்கப்பா. ஓகே வாஸ், ஃபைனலாக ஒரு தத்துவம் சொல்லணும்ல, அது என்னென்னா இதை திருடினது யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்க. இரிட்டேட் பண்ணி பார்க்குறதுல உங்களுக்கு நான் அவ்வளோ சந்தோஷம். ஓகே வாஸ், நான் உங்கள் பிரித்யூ சைனிங் ஆஃப். நீங்கள் வந்து அந்த ஆசிப்ட வீட்டுக்குள்ளே போனது பிரச்சனை இல்லை, அவங்க வீட்டில் உள்ள பொருட்களை தூக்குனது கூட ஓகே. நீங்கள் திருடங்க இல்லை, நீங்கள் திருடிட்டீங்க. பட் அந்த அந்த டிவியில் எழுதினீங்க பார்த்தீங்களா,